வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து செயின்சா மேன் மங்கா வர ஆனிமே முடிஞ்சதுக்கப்புறம் வர மங்கா சாப்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து சாப்டர் 39 or 40 பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே வந்து லிங்க் தரேன். அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கதை பிடிக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து 39 or 40 சாப்டர் படிச்சிட்டீங்க இல்லை பார்த்துட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்க இந்த வீடியோவில் போகலாம். இப்போ வந்து சாப்டர் ஸ்டார்டிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கியோ ஏஞ்சல் டோல் வந்து ஒன்னா பெட்ரோல் டியூட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உனோட மூணாவது ஐஸ்கிரீம், இன்னும் நீ எவ்வளவுதான் சாப்பிடப்படுற, சீக்கிரம் சாப்பிட்டு போய் பெட்ரோல் டியூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி அக்கி வந்து ஏஞ்சல் டோல் கிட்ட சொல்றான். அதுக்கு வந்து ஏஞ்சல் டோல் வந்து சொல்றான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, சும்மா சாப்பிட்டா வந்து எனர்ஜிலாம் போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு, அதனால வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டானால வந்து நீங்க ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து ஏஞ்சல் டோல் சொல்றான் அக்கி கிட்ட. இதை கேட்டு வந்து இப்போ அக்கி வந்து சொல்றான், எனக்கு வந்து இப்போ கண்டோட லொகேஷன் வந்து தெரிஞ்சிச்சு, இப்போ வந்து அவன் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கும், எனக்கு வந்து அதில் சேரணும்னு ரொம்ப ஆசை, அது வந்து நான் நல்ல பெரிய பெரிய டெவில்ஸ்லாம் வந்து சாவடிக்கணும், அப்போ வந்து என் ரெக்கார்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதனால தான் வந்து நான் வந்து டெவில்ஸ் வந்து பயங்கரமாக தேடிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ நீ தான் வந்து என்னோட பார்ட்னர், அதனால தயவு செஞ்சு என் கூட ஒழுங்காக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அக்கி வந்து சொல்கிறான் ஏஞ்சல் டெவில் கிட்ட. ஆனால் ஏஞ்சல் டெவில் வந்து இதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக இருக்கான். வந்து சொல்கிறான், அப்படியா, எனக்கு தெரில, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும், நான் ஆனால் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்ட்டு யோசிச்சு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏஞ்சல் டெவில் அக்கி கிட்ட. இதை கேட்டு இப்போ வந்து அக்கி ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆறான். வந்து சொல்கிறான், எழுந்துரு நீ இப்போ, நான் உன்ட்டு பெரிய அவங்க கிட்ட வந்து நீ ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னேன், நீ வந்து ஒரு டெவில்னு சொல்லி உன்னை சாவடிச்சிருவாங்க, உனக்கு அது வேணுமா அப்படின்னு சொல்லி அக்கி வந்து கேட்குறான் ஏஞ்சல் டெவில் கிட்ட. அதுக்கு வந்து ஏஞ்சல் வந்து சொல்கிறான், பேசாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து அக்கி வந்து ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்கே வந்து மக்கிமாவும் அக்கியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை வந்து மக்கிமா வந்து இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஏஞ்சல் டெவலில் வந்து அக்கி கேட்டா. இப்போ தான் வந்து சொல்கிறான், அவன் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட், அடுத்தது கேப்டன் கிறிஸ்டுவேக்கு அப்புறம், அதாச்சும் அவன் வந்து லேசியாக இல்லாமல் இருந்தான், உனக்கு வந்து அந்த கண்டவில் சாவடிக்கிற டாஸ்க் போர்ஸில் சேரணும்னு ஆசையாக இருக்குல்ல, அதுக்கு வந்து நீ வந்து எப்படி அவனை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மக்கிமா வந்து சொல்கிறான் அக்கி கிட்ட. அதுக்கு வந்து அக்கி வந்து சொல்கிறான், எனக்கு வந்து நான் டெவிலெலாம் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேய் ஏன்டா அப்படி சொல்கிற, நீ தான் பவரோட நல்லா தானே ஒத்து போகிற அப்படின்னு சொல்லி மக்கிமா வந்து கேட்குற அக்கி. அதுக்கு வந்து அக்கி வந்து சொல்கிறான், யாரும் சொன்னான், இன்னைக்கு மார்னிங் தான் வந்து எங்களுக்குள்ள நல்லா சண்டை வந்துச்சு, பாருங்க என் மூஞ்சில நல்லா குத்தி விட்டுருக்காவ அப்படின்னு சொல்லி அக்கி வந்து சொல்கிறான். இதை கேட்டு மக்கிம் வந்து சொல்கிறான், உனக்கு வந்து அவனை பிடிக்கணும்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வந்து அவன் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், அவன் பிறக்கும் போது அவன் விளைவில் இருக்கிற எல்லாருமே அதை அவன் சாவடிச்சிட்டான், இல்லை இன்னும் கிளியராக சொல்லலாம் வந்து அவனோட லைஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து வெப்பனாக மாற்றிட்டான், அவன் யாரெல்லாம் தொடறானா அவங்க லைஃப் ஸ்டைலே வெப்பனாகவே மாறிடும், நீ பெற்றி ஒரு கட்டானா, அந்த கட்டானா கூட அவனோட தான், இவனோட வெப்பன்ஸ்க்காக ஒரு செம்ம யூனிக்கான ஒரு பவர்லாம் இருக்குது. இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவனோட கட்டானா வச்சு வந்து நீ வந்து ஈஸியாக வந்து ஒரு கோஸ்ட்டை வெட்டலாம், யூஸ்வலாக தொட முடியாத ஒரு கோஸ்ட்டெல்லாம் வந்து நீ ஈஸியாக அதை வெட்டிடலாம், அவன் கூட எப்படியாச்சும் ஒத்துப்போ, நீ சும்மா அதுக்காக நடிச்சாலுமே பரவாயில்ல, அவன் கண்டிப்பா வந்து உனக்காக அதுக்கு ஹெல்ப் பண்ண வருவான், நீ அவன் கூட ஒத்துப்போனா அப்படின்னு சொல்லி வந்து மக்கிமா வந்து சொல்றான். இப்போ அக்கி கிட்ட இப்பதான் அந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. இப்போ வந்து அக்கியும் ஏஞ்சல் டெவல் வந்து ஏற்கனவே டிஃபீட் பண்ண ஒரு டெவல் கிட்ட வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஏஞ்சல் டெவல் வந்து செத்துப்போன டெவலை பார்த்தா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பொருளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தா டக்குன்னு எதையும் நோட்டீஸ் பண்ணி அக்கி கிட்ட சொல்றான், வா எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஏய் இங்க பாரு, இது இன்னொரு சிவிலியன் டெவில் ஹண்டர்னு நினைக்கிறேன், இவன் வந்து ஆனால் டெவில் வந்து நல்லா பாதி மேலே சாப்பிட்டு வச்சிருச்சு, இப்போ தான் வந்துட்டு பாட்டமே இல்லை, இவன் கண்டிப்பாக இப்போ சாப்பிடலாம் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் டெவில் வந்து அக்கி கிட்ட சொல்கிறான். இப்போ பார்த்தா அந்த வந்து சிவிலியன் வந்து இப்போ வந்து அந்த அக்கி கிட்ட வந்து சொல்கிறான், தயவு செஞ்சு என்ன சாப்பிடுச்சிருங்க, வழி தாங்க முடியல, என்ன சாப்பிடுச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அக்கி வந்து இப்போ ஏஞ்சல் டெவில் கிட்ட சொல்கிறான், உனக்கு வந்து உன் பவரை வச்சுட்டு அவன் வழியே இல்லாமல் சாப்பிடிக்க முடியும்ல, இந்த அவனை கொஞ்சம் சாவடிச்சு விட்றான் வழியே இல்லாமல் அப்படின்னு சொல்லி வந்து அக்கி வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து இப்போ வந்து ஏஞ்சல் டெவில் சொல்கிறான், வாய்ப்பே இல்லை முடியாது, நான் வந்து முதல்ல டெவல், அதுக்கப்புறம் தான் நான் ஏஞ்சல், என்னை பொறுத்தவரைக்கும் ஹியூமன்ஸ் வந்து எப்பவுமே வழியோட தான் சாகணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ அந்த ஏஞ்சல் டெவல் வந்து அக்கி கிட்ட சொல்கிறான். அக்கி வந்து இதை கேட்டு இரிட்டேட் ஆகி அவனே வந்து அவனோட கத்தி எடுத்து வந்து அந்த சிவிலியன் மேலே குத்திடுறான். அந்த சிவிலியன் டெவலன்ற வந்து அக்கி கிட்ட வந்து இப்போ தேங்க்ஸ் சொல்கிறான், வழியே இல்லாமல் டக்குன்னு சாவடிச்சதுக்கு. இப்போ வந்து அக்கி வந்து ஏஞ்சல் டெவல் கிட்ட வந்து கோவமாக சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச நம்மளால் நடிக்க கூட முடியாது ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஏஞ்சல் டெவல் வந்து ஆமாம் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இப்போ சீன் மாறுது, நம்மளுக்கு வந்து இப்போ டென்ஜியை காட்டுறாங்க. டென்ஜி வந்து மறுபடியும் அந்த கேஃபே வாசலுக்கே போயிட்டான். இப்போ தான் அவன் சொல்கிறான், மக்கிமா வந்து எனக்கு வந்து என்னோட ஹார்ட்டை கண்டுபிடிச்சா, ஆனால் என் ஹார்ட் வந்து எப்பவுமே மக்கிமாக்கு தான் சொந்தம், ஆனால் வந்து என்னோட பாடிக்கு வந்து வேற ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேஃபேயோட வாசலில் போய் நிற்கிறான். இப்போ டென்ஜி வந்து அந்த கேஃபேக்குள்ளே போகிறான். இப்போ பார்த்து அந்த ரிஜே வந்து சொல்கிறா, ஓ ஒரு கஸ்டமர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். டென்ஜி வந்து இப்போ ரிஜே கிட்ட சொல்கிறான், நான் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து ரிஜே வந்து சொல்கிறான், ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த லஞ்ச் சாப்பிட வந்தீங்களா, என்ன இந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்ஜி சொல்கிறான். இதை கேட்டு வந்து அந்த கேஃபே ஓனரும் ஷாக் ஆகிறான், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இப்போ வந்து ரிஜே வந்து சொல்கிறா, என்னது உங்களுக்கு டேஸ்ட்டே இல்லை, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். இப்போ வந்து டென்ஜி வந்து மெனு கார்டை பார்க்குறான், வந்து இப்போ சொல்கிறான், எனக்கு வந்து கறி ஐஸ்கிரீம் ஃப்ரைட் ரைஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ரிசே வந்து டென்ஜி கிட்ட வந்து சொல்றான், என் டேபிள் வந்து லஞ்ச் சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல இல்ல நான் வரல, நீ ஏதோ படிச்சுட்டு இருக்க ஒர்க் பண்ண சொன்னா, சோ நீ படி நான் மாதிரி இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டென்ஜி வந்து சொல்றான். இதுக்கு வந்து ரிசே வந்து சொல்றான், உனக்கு 16 ஆயுமே இன்னும் ஸ்கூல் அட்டனே பண்ணதில்ல, எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட இன்னும் மோசம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசே வந்து சொல்றான். அதை கேட்டு வந்து டென்ஜி சொல்றான், உன்னோட மோசமா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது வந்து ரிசே வந்து சொல்றான், நீ வந்து ஸ்கூல்ல தான் படிக்க வேண்டிய பையனா இருக்கணும், ஆனா நீ தான் வந்து டெவில்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிருக்க, இது வந்து சூப்பர் ரேர் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி பரவாயில்ல, நான் வந்து ஒன் டேபிள் தான் படிக்க போறேன், கொஞ்சம் நவுந்து உட்காரு அப்படின்னு சொல்லி
வேலைக்கு வந்து அவன் டென்ஜி கிட்ட போய் உட்காடுறான். சரி ஓகே, எனக்கும் எப்படினாலும் வந்து படிக்க தெரியாதனால வந்து படிக்க கத்துனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து டென்ஜி சொல்றான். அதுக்கு வந்து இவன் சொல்றான், உனக்கு படிக்க தெரியாதா, சரி நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ வந்து பால்ஸ்ன்னு சொல்லி அந்த எழுதுறா. இப்போ வந்து விஜய் வந்து கேட்கறா, என்ன சொல்லுது பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு வந்து டென்ஜி வந்து சொல்றான், ஏ என்ன இது பால்ஸ்ன்னு சொல்லுது, என்ன போவட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்போ அதனால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்கறா. அது வந்து டென்ஜி சொல்றான், இல்ல இல்ல வெறும் பால்ஸ்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு வந்து இப்போ வந்து விஜய் வந்து செம்மையா சிரிக்கிறான். இப்போ டென்ஜி வந்து விஜய் கிட்ட சொல்றான், சே எனக்கும் அவன் கூட ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ டக்கு வந்து ரிகரெட் பண்றான் சொல்லி, ஆஹா ஏன்னா விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிகரெட் பண்ணிட்டு இருக்கான். டென்ஜி சொன்ன கேட்டு வந்து இப்போ விஜய் வந்து இன்னும் பக்கத்துல போறான். இப்போ அவன் தோல் மேல கையை போட்டு சொல்றான், சரி ஓகே உன் ஸ்கூலை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, சரி வா இருட்டானதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூல்ல போய் நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து டென்ஜி கிட்ட சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து டென்ஜி வந்து சொல்றான் விஜய் கிட்ட. இப்போ தான் நான் மனசுல நினைக்கிறேன், என்னோட ஹார்ட் வந்து மக்கி மக்கு தான் சொன்னானே, என்னோட பாடி வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கான். இப்போ சீன் வந்து அப்படியே மாறுது. இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து வேற ஒரு மனுஷனை காட்டுறாங்க, அவன் வந்து ஆஃப் நேக்கடா இருக்கான், வந்து இப்போ வந்து சிங்க் கிட்ட வந்து நின்று இருக்கான். அந்த சிங்க்ல பார்த்தா தண்ணி வந்து ஃபுல்லா ரொம்ப இருக்கு, வந்து பார்த்தா டைஃபன் டவர் வந்து பேசிட்டு இருக்கான் சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ தான் வந்து அவன் டைஃபன் டவர் வந்து கூப்பிடறான், அது வந்து என்னன்னு சொல்லி கேக்குது. இப்போ தான் அவன் கேக்குறான், ஏன் வந்து உங்க எல்லா டெவல்ஸ்க்கும் வந்து செயின்ஸோட ஹார்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு வந்து அது தெரியணும்னு அவசியம் இல்லை, நீ வந்து எனக்கு கூட போட்டு கான்ட்ராக்ட் மட்டும் நிறைவேற்றாது போதும் அப்படின்னு சொல்லி டைஃபன் டெவல் வந்து சொல்லுது. இதுக்கு வந்து இப்போ மனுஷன் சொல்றான், நம்மள கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப நாள் போகும் போல இருக்கு, அதனால தான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் டைஃபன் டெவல் கிட்ட. நான் வந்து அந்த செயின்ஸோட ஹார்ட் வந்து உன்கிட்ட கொடுத்துறேன், உன்னோட பவர் வந்து என்னோட வாழ்க்கை பூரா யூஸ் பண்ணலாம் நீ சொல்லியிருக்க, அதான் நம்மளோட கான்ட்ராக்ட் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு வந்து அந்த டெவல் வந்து சொல்லுது, இல்ல நீ ஆனா வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த ஹியூமன் வந்து ரொம்ப ஆபத்தானவன், அவன் நிறைய டெவல்ஸ் சாவடிச்சிட்டான் செயின்ஸோட ஹார்ட் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வந்து டைஃபன் டெவல் வந்து சொல்லுது. அதுக்கு வந்து இவன் வந்து சொல்றான், எல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா டெவில் எல்லாம் முட்டாளுங்க அப்படின்னு சொல்றான். நான் வந்து ஒரு தடவை வந்து சைனாவில் இருக்கிற ஒரு டெவல் ஹண்டர் வந்து சாவடிக்க போயிருந்தேன் வேலை விஷயமா, ஆனா வந்து அந்த டெவல் ஹண்டர் கிட்ட வந்து ஹார்ட்டே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அப்ப எப்படி அவனை சாவடிச்சு அப்படின்னு சொல்லி டைஃபன் டெவல் வந்து கேட்கறதுக்கு நீ வந்து சொல்றான், நான் அவனோட ஹார்ட் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன், நான் வந்து அவனோட பொண்டாட்டையும் பொண்ணையும் கடத்து வச்சுட்டு அவன் உடம்புல இருக்கிற எல்லா தோலையும் உறிஞ்சு வச்சிருந்தான் அவனை காமிச்சேன், இதை பார்த்து வந்து அவனை சண்டை போடுற வில்லையே போயிடுச்சான், வந்து நான் அவனை ஈஸியா சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மனுஷன் வந்து டைஃபன் டெவல் கிட்ட சொல்றான். இப்ப வந்து பார்த்தா இவன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனுக்கு டென்ஜியும் ரிசியும் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கா மறக்காம வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.